back to இனியொரு புது வீடியோ. Hi family. So நாங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களோட பேபி மூனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லலாம். எல்லாத்தையும் தூக்கி பெட் மேலாம் போட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம ரெடி ஆகிற வீடியோ, ஓகேவா? ஸோ நானும் பமியும் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப்புக்கு ரெடி ஆகும். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு பமியோட வீட்டுக்கு வர்றதுக்காக ஒரு ட்ரிப்புக்கு நம்ம ரெடி ஆனோம். இப்போ வந்துட்டு இந்த பேபி மூனுக்காக வந்துட்டு நாங்கள் ரெடி ஆகும். ட்ரிப்பு தானே, 4 மாசம் ட்ரிப்பு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பேபி மூனுக்காக ரெடியாக போகிறோம். என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமான சில பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். எங்கே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்சால் இந்த வீடியோ எண்ட் ஆகிறப்போவோ இல்லை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோலையோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, போகலாம். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கணும். நான் தலைக்கு குளித்து கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆச்சு. எண்ணெய் தேய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் தேய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா எண்ணெய் தேய்க்காம குளிக்க வேண்டாம், இங்கெல்லாம் ஒரு மாதிரி சொரசுரன் ஆயிடுச்சா. அதனால் தலை எண்ணெய் தேய்ச்சி விட்டால் தான் எனக்கு தேய்ச்ச மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. இப்போலாம் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதனால் வந்துட்டு பம்மி தேய்ச்சி விட்டோம். எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தலை குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த டேண்ட்ரஃப்காக வந்து நான் ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். அந்த ஷாம்பு வந்து நம்ம நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் வாங்கின ஷாம்பு தான். எந்த ஒரு பிராண்டும் கிடையாது. இவ்வளோ பெருசாக டப்பா இருக்கும். நான் உங்களுக்கு அந்த டப்பாவை காட்டுறேன். நம்ம அந்த ஷாம்பு போட்டு குளிக்கிறப்போ மெடிக்கேட்டட் ஷாம்பு. ஸோ அந்த ஷாம்பு போட்டு தலைக்கு குளித்தோம் அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்துட்டு ஒரு 90% எனக்கு கம்மியாகுது, கம்மி ஆச்சு. திருப்பியும் வந்துட்டு இந்த எண்ணெய் எல்லாம் தேய்க்காதனால திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்து. எண்ணெய் தேய்க்காதனால இல்லை, கிளைமேட் மாறுறதுனால. நீ அங்கே போய் ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு இங்கே வந்து நல்ல தண்ணியில் குளிக்கிறப்போ டேண்ட்ரஃப் வரும். ஸோ அப்படி, ஓகே ஓகே ஓகே. தலை, நம்ம தலை வந்துட்டு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கான் அப்படி தான் சொல்லணும். எண்ணெய் தேய்ச்சி முடிக்கட்டும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அந்த ஷாம்பு, அதுக்கப்புறமா எங்களோட பேக்கிங் எல்லாத்தையுமே காட்டுறேன். மெயினாக அந்த பாட்டில் மறந்துடவே கூடாது. இந்த பாட்டில் தூக்கிட்டு போயிடணும். தண்ணி குடிக்கிறது இல்லையோ, பாட்டில் எடுத்துகிட்டு எஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே, தேய்ச்சி முடி. தண்ணி குடினு சொல்லிகிட்டே இருக்கு. சொல்லு, உனக்கு வேற என்ன வேலை? சரி பாமி, சீக்கிரமாக தேய்ச்சி முடி. தலை வந்துட்டு தலைக்கு எண்ணெய்லாம் தேய்ச்சி விட்டா நான் குளிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாம்பு நான் காட்டுறேன். அது என்ன ஷாம்பு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். மேபி வந்துட்டு உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏதோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாம்பு. என்ன பேர் போட்டிருக்கு? இதுதான் ஷாம்பு. யாருக்காச்சும் என்னோட பர்சனல் இது தான், யாருக்காச்சும் வந்துட்டு அதிகமாக டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷாம்பை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு இது தெரியும், இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த பிராண்டும் கிடையாது, நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற ஒரு ஷாம்பு, ஓகேவா? நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்ததான் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கணும். பம்மி வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிருக்க கட்டில் மேலே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் டப்பாக்குள்ளே போட்டு எடுத்து போய் முன்னாடி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஓகேவா? ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நான் இது வரைக்கும் நான் அதை பார்த்தது கிடையாது. இங்கே வந்துட்டு அது எப்போவுமே சாப்பிடுவாங்களாமா, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து இந்த பெட்டிக்குள்ளே வைக்கணும். ஆல்ரெடி ஒரு சிலதெல்லாம் வச்சுட்டா, இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தூக்கி டப்பாக்குள்ளே வச்சுட்டு என்னோடய பேகு இதையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். இதெல்லாம் தூக்கி ஃபஸ்ட் நான் பேக் பண்ணிடுறேன், இருங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேக்கை வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. உள்ளே என்னெல்லாம் தேவையோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அந்த சார்ஜர் ஒயரு, லேப்டாப்போட சார்ஜர் ஒயரு, அதுக்கப்புறமா வாட்சோடது, கேமராவோடதுன்னு சொல்லிட்டு எல்லா சார்ஜர் ஒயரு, அதுக்கப்புறம் ப்ளஸ் லேப்டாப் ரெண்டுமே தூக்கிக்குள்ளே வைக்கணும். வச்சாச்சு வச்சாச்சு. லேப்டாப் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வைக்கணும். அண்ட் அடுத்துதான் பவர் பேங்க். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் போகிறப்போ ஒரு பவர் பேங்க் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயர்லெஸ் பவர் பேங்க். இது உங்கள் ஃபோன் வந்துட்டு ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது மேலே வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கிறோம். அண்ட் இதோட வீடியோ வந்துட்டு நான் சைபர் தமிழா சேனலில் போட்டிருக்கேன். நான் லிங்க் இந்த ஐ கார்டிலையோ மேலே கார்டிலையோ இங்கேயோ எங்கேயோ வரும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு பவர் பேங்க், இது செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ராடக்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் நம்ம கையில் இருந்தால் ரொம்ப 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 நல்லது. ஸோ மறக்காமல் அதை தூக்கி பேக்குக்குள்ளே போட்டுக்கணும். போட்டாச்சு. இதெல்லாம் வந்துட்டு பம்மி வந்தே பேக் பண்ணிட்டோம். நான் என்னோட பொருளில் எடுத்து வச்சுட்டேன். நம்ம போய் ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கிளம்பணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. 50 கிலோமீட்டர் தான், 2 ஹவர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். நான் உங்களுக்கு அந்த டிஷ்ஷை காட்டுறேன். இதுக்குள்ளே தான் அந்த டிஷ் இருக்குது. இது தான், நீங்கள் என்னமோ சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி தெரியல. இது வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்துட்டு இந்த பால், தேங்காய் பால், இந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பமிதோட பேர் என்ன? என்னப்போ? குத்தப்பம். ஆமாம், இதோட பேர் வந்துட்டு குத்தப்பம். நம்ம இந்த மாதிரிலாம் ஊற்றுனா செட் ஆகாது, இப்படியே ஊற்றிடணும்.
இப்படி ஊத்தி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். சூப்பரா பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது எப்படி செய்யறாங்க அப்படிங்கறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நம்ம தலைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தலை அது எப்படி தலை செய்வாங்க? அது எப்படி பெரிய குக்கி தானே? நீங்க நானே செஞ்சிருக்கேன் ஒரு தடவை வீட்டுல, ஆனா ஓட்டம் தான் வரல. ஓட்டம் வந்தாதான் அது ஓட்டப்பம், குத்தப்பம். குத்தப்பம் அது மைதா முட்டா அப்புறம் நிறையது. குட்டில இருந்தே இப்படிதான் வண்டி துடைக்கிற துணி அதெல்லாம் வச்சிருக்கேன். சரி டக்குனுக்கு மூடுங்க, டைம் இல்லை. நிறைய பேர் இதுதான் கேட்டுட்டு இருந்தாங்கடா, ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங். இப்போ நம்மளோட டூர் பேக் பேக்கிங் காட்டியாச்சு. ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வந்துட்டு நம்ம 14ஆம் தேதி பமிக்கு இது இருக்கு, செக்கப் இருக்கு, அது முடிச்சதுக்கு அப்புறமா பேக் பண்ணி வைக்கணும். எஸ், சரி ஓகே, எடுக்கலாமா? போகலாமா? போகலாம். நீ எடுத்துருவியா? நான் எடுக்க மாட்டேன். கீழே வச்சு இழுத்துட்டு வரது தானே, நான் வச்சு தரேன். வா, நல்லா இருக்கு. இது சின்ன சின்ன வேலைகள் நீ செய்யணும் பமி. கேட்டுச்சா? சூடு இல்லாத இடம் நீ வரணும் தரலையா? சரி வா, போகலாம். வா வா, போகலாம். போகலாம்ல, போகலாம்ல, போவா, நமக்கு போவா. இந்தா செக்கண்டா, நீ நமக்கு வந்த மலையாளம் எப்படி தூக்கிட்டு போ. ஓகே, இந்த தூக்கி உள்ள வச்சோம், வேலை முடிஞ்சு. வச்சாச்சு ஷோல்டர் பேக்கை, அதுக்குள்ளே வச்சிடலாம். ஆல்ரெடி நிக்கியோட பேக் உள்ளே கிடக்குதா? ஓகே, இப்போ இந்த பேக் உள்ளே வச்சா கரெக்டாக இருக்கும். எங்களோட பேபிமூன் ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போகிற வழி, கிட்டத்தட்ட போகிற வழியெல்லாம் வேறு லெவலில் இருக்கும், நிறுத்தி நிறுத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஷூட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அது வரும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த வீடியோவில் தான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபா, சி யூ, பை.